யார் நம்மளை பார்த்து கிண்டல் பண்றாங்களோ, யார் நம்மளை பார்த்து கேலி பண்றாங்களோ, யார் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களோ, நம்மளுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய நண்பன் நண்பன் அல்லன்னு புரிஞ்சுட்டு அன்னியோட விட்டுடு. அவரும் உருப்பிடுவாரு, நீயும் உருப்பிடுவ. ஏன்னா நம்மளுடைய அரியர்ஸும் அட்டெண்டன்ஸும் ஆசிரியர்களால தீர்மானிக்கப்படல, நம்மளுடைய தோழர்களால தீர்மானிக்கப்படுது. மாலை திரும்பி போகும்போது கேட் வரைக்கும் போறோம், டீச்சரோட பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களோட இங்கிலீஷ்ல பேசுறேன். மேம் நான் பேசுறேன், எல்லாரும் சிரிப்பாங்கன்னு என் குழந்தைங்க சொல்லும்போது சொல்லுவேன் நான். தாய் தகப்பன் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தா நீ எழுந்துச்சு நடந்திருக்க கூட மாட்டேன். நடக்க ஆரம்பிச்ச போது எத்தனை தடவை விழுந்த தெரியுமா? நீ விழுந்த போதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஒவ்வொரு தடவை நீ விழும்பொழுதும் இன்னும் பலவானாக நீ எழுந்துச்சு நிப்ப அப்படின்னு சொல்லி. விழுந்தே கிடக்கிறது தான்ப்பா தப்பு, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறதுல தப்பே கிடையாது. பலவீனங்கள் வரும். போய் வேலையில அந்த பொண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் என்ன போன் பண்ணி சொல்லுவான், மேம் எல்லாரும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், கிண்டல் பண்றாங்க மேம், சிரிக்கிறாங்க மேம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குள்ள இருந்து வந்திருக்க உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறாங்க மேம் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், மா வாழ்க்கையில கடைசியா சிரிக்கிறதுன்னு ஒரு சிரிப்பு உண்டுடா, அது வரைக்கும் அமைதியாருன்னு சொன்னேன். நான் உட்காந்து கால் நீட்டலாமா, நின்றுட்டே கால் நீட்டிடாத கண்ணா அப்படின்னு சொன்னேன். அமைதியாரு அமைதியாரு அமைதியாக இன்னும் இன்னும் முளை விடாமல் மண்ணுக்குள்ளேயே ஒரு விதை உட்காந்துருக்கு அப்படின்னா தோத்து போச்சுன்னு இல்ல, அடுத்த நாளே பெய்த மழையில வெளியில வரணும்னா அது காளானாக இருக்கும். 1000 வருஷம் நிக்க வேண்டிய ஆலமரம் கொஞ்சம் நிதானமா தான் வரும். அதனால மெதுவா வெகு நிதானமாக நான் கிண்டல் பண்ணும் போதும் சொன்னேன், அமைதியாருடா அமைதியாரு, அத்தனை பேருக்கும் நீ ப்ராஜெக்ட் ஹெட்டா மாறுற வரைக்கும் நிதானமாரு, அத்தனை பேருக்கும் வெகு நிதானமாக உன்னுடைய எங்க இருக்கும் அந்த இலக்கை மட்டும் பாரு அம்மா, கவனத்தை சிதற விட்டுடாது. ரொம்ப அழுக வந்துச்சா போன் பண்ணு, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, நான் சொல்றேன், ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நீ ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி அப்படின்னு அந்த குழந்தைட்டு சொன்னேன், ஒன் மேன் ஆர்மி, நீ ஒரு பெரிய படை வேண்டாம், நீ ஒருத்தி போனா போதும், அந்த படை என்ன சேதம் விளைவிக்குமோ அதை சேதம் விளைச்சிடலாம். நான் சாதாரணமான டீச்சர் இல்லடா, நல்ல டீச்சர், நல்ல குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா வருவேன்னு சொன்னேன். ரொம்ப அழகா மேல வந்துட்டா, அவ்வளவே தான். இப்போ அப்ராட்ல உட்காந்துட்டு இங்க வந்த போது, இந்தியாவுக்கு வந்த போது என் ரூம்ல வந்து உட்காந்து சொன்னா, மேம் ஸ்டில் ஐ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டே நீங்க சொன்னது, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல நான் பயந்து பயந்து மேடைக்கு வந்தது, செகண்ட் செமஸ்டர் தரளமா பேச ஆரம்பிச்சது, தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், ஃபிஃப்த் செமஸ்டர் நான் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன கூட்டிட்டு போய் நீங்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த குழந்தை பேசுறது கேளு, இந்த குழந்தை பேசுறது கேளு நீங்க சொன்னது, அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் கண்விடிச்சு கண்ணீர் விடிச்சு உட்கார்ந்து இருந்தது. இப்போ யூஎஸ்ல ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து என்னுடைய ஃபாரின் கிளையன்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல நான் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வெள்ளானப்பட்டிங்கிற அந்த குட்டி கிராமத்துல குடிசை வீட்டுல சாணி தட்டி வரட்டி போட்டுட்டு இருந்த பொண்ணா இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொன்ன போது நான் சொன்னேன், ஆமாம், அவ்வளவு பெரிய ஆலமரம் கூட கடுக விட சின்னதா இருக்கக்கூடிய அந்த சின்ன விதைக்குள்ளதான் தூங்கிட்டு இருக்கு. தட்டி எழுப்ப ஒரு ஆளும் தகுதியான ஒரு தரையும் அதற்கான உரங்களும் சேரும் பொழுது மெல்ல மெல்ல அச்சமில்லாம இந்த விதை வளரும். அடிக்கிற காத்துக்கும் அடிக்கிற புயலுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி, வறட்சியை தாண்டி, வன்கொடுமைகள் அத்தனையும் தாண்டி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிற்கும். எல்லாரும் தனிமரம் தோப்பாகாது தனிமரம் தோப்பாகாதுன்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா என் பொண்ணுகிட்ட நான் சொன்ன அந்த விஷயத்த சொல்லுங்க, தனிமரம் பாக்குமரமாவோ பனைமரமாவோ வாழமரமாகவோ தென்னமரமாவோ இருந்தா தோப்பாகாது, ஆனா அந்த தனிமரம் ஒரு ஆலமரமாக இருந்தது அப்படின்னா தோப்பு தான் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, கிடைச்ச நிமிடங்களை எப்படி பயன்படுத்துறது, அசைன்மெண்ட் எப்படி ஒரிஜினலா எழுதி கொடுக்கறது, லைப்ரரிக்கு எத்தனை தடவை மீண்டும் மீண்டும் போறது, ஆசிரியர்களை எவ்வளவு தடவை பயன்படுத்திக்கிறது, இது அத்தனையும் பண்ணி இந்த 365x3 முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்காக தான் இந்தியா காத்துட்டு இருக்கு. உங்களைத்தான் பாரதியார் சொன்னது என்ன தெரியுமா, இளைய பாரதத்தினாய் வாவாவா, எதிரிலா வளத்தினாய் வாவாவா, உன்னை மிஞ்சி இங்க யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டது அவங்களால தான். ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மேல உங்களுக்கு மரியாதை உண்டு என்பது சத்தியமே, ஆனால் மனதில் அதை உள்வாங்கி போங்க. ராமேஸ்வரத்துல ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல தமிழ் வழி கல்வியில அத்தனை குழந்தைங்களுக்கு நடுவுல ஒரு நபரா உட்கார்ந்திருந்த அந்த நபர் அன்னைக்கு எடுத்த முடிவு தான், பிறப்பினாலே ஏழ்மை இருக்கலாம், பிறப்பினாலே இயலாமை இருக்கலாம், பிறப்பினால வாழ்க்கையில வளம் இல்லாம போகலாம், பிறப்பினாலே இத்தனை குழந்தைகளுக்கு நடுவுல பிறந்த ஒரு குழந்தையாக போகலாம், ஆனாலும் இந்த பூமியை விட்டு நான் வெளியே போகும்பொழுது எத்தனையோ குழந்தைகளுடைய வாழ்க்கை செம்மையாயிருக்கும் அப்படின்னு அந்த ஒரு நபர் முடிவெடுத்ததுனால மட்டும்தான் கனவு காண்றதுனா என்னன்னு நமக்கு எல்லாம் புரிஞ்சது. அதுவும் எப்படிப்பட்ட கனவு, உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் வைத்திருப்பது கனவு.